புது போட்டியாளர் அமீர் தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அதெல்லாம் பத்த வைக்கிற மாதிரியே இருக்குது. போராடி தோக்கிறது வேற, எதுவுமே பண்ணாமல் தோக்கிறது வேறன்னு ராஜுகிட்ட அமீர் சொல்லிட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜுவுக்கும் பாவனிக்கும் சமாதானம் செய்ய முயற்சி நடக்குது போல. ஆனால் சமாதான முயற்சி மேலே மேலே அதிக சண்டையைத்தான் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். முடியலடா சாமி, ஆளை விடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டாரு ராஜு. எப்போ பாரு சண்டை சண்டை, எனக்கு வேற வேலை இல்லையான்னு கோவப்படுறாங்க பாவனி. செகண்ட் ப்ரோமோல நிரூப வச்சு செய்கிறாங்க. ப்ளூ டிவி அணியில் ராஜுவும் அண்ணாச்சியும் நிரூப பற்றி பேசுவாங்க போல. அண்ணாச்சிக்கு இருந்த தனிப்பட்ட கோபத்தையெல்லாம் காமெடிங்கிற பேரில் நிரூப துவச்சி காயப்போட்டார். நிரூப்போட முகத்தில் நவரசங்களும் தாண்டவமாடுறத செகண்ட் ப்ரோமோல காட்டுறாங்க. தேர்ட் ப்ரோமோல நிரூப்புக்கு அட்வைஸ் பண்ணுற பேர் வழின்னு குழப்பிட்டு இருக்கார் அபிஷேக். நீ தலைவராக இருக்கக்கூடாது, பாவனியை தலைவராக்கிட்டு அடுத்த வாரம் நீ ஆயிருந்தால் ரெண்டு வாரம் தாக்கு பிடிச்சிருக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ நிரூப்போட ஆட்டங்காலின்னு சொல்ல வரீங்களா அபிஷேக்? அதுக்கப்புறம் அபிஷேக் பேசின பஞ்ச் டைலாக் எல்லாம் வேற லெவல் இருக்கு. மக்களோட சுவாரஸ்யத்துக்காக என்ன வேணா பண்ணுவண்டான்னு பேசுறாரு, இல்ல இல்ல கத்துறாரு, இல்ல இல்ல கொதிக்கிறாரு. மக்கள் ஏற்கனவே உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அபி, பிக் பாஸ் தான் உங்களை மறுபடியும் உள்ள வர வச்சிருக்காரு. மக்கள் இல்ல, ஓவர் பஞ்ச் டைலாக் உடம்புக்கு ஆகாது, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. Thank you.